பாஜகவின் யாத்திரைக்கு தமிழக அரசு அனுமதி மறுத்துள்ள நிலையில் அக்கட்சியினர் அனுமதியை மீறி வேல் யாத்திரை தொடங்க திருத்தணியில் குவிந்து வருவதால் பரபரப்பு. 1300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருத்தணி முருகன்மலை கோவிலில் செல்லும் அனைத்து பாதைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜக தலைவர் முருகன் திருத்தணியிலிருந்து முருகன் கோவிலிலிருந்து வேல் யாத்திரையை தொடங்கி 30 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. கொரோனா பரவல் காரணமாக தமிழக அரசு யாத்திரைக்கு அனுமதி மறுத்துவிட்டது. இருப்பினும் அக்கட்சியினர் வேல் யாத்திரை தொடங்க திருத்தணி நகரில் பல்வேறு பகுதியிலிருந்து பாஜகவினர் குவிந்துள்ளனர். அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் நரேந்திரன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பாஜகவினர் திருத்தணி சென்னை வைபாஸ் சாலையில் குவிந்துள்ளனர். திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த 1300க்கும் மேற்பட்ட போலீசார் திருத்தணி மலைக்கோவில், சென்னை பைபாஸ் சாலை, சித்தூர் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். திருத்தணி சென்னை பைபாஸ் சாலையில் 300க்கும் மேற்பட்ட பாஜகவினர் வேல் யாத்திரை தொடங்க உள்ள நிலையில் அங்கு போலீசார் குவிந்தனர். வேல் யாத்திரை தொடங்கினால் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் திருத்தணியில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. வெற்றி வேல் பாரத் மாதா கே, ஜெய் பாரத் மாதா கே, ஜெய்.